கோபாலமுடன் ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். ஒரு ரூபா சம்பாதிச்சாலும் தன்னுடைய சொந்த உழைப்பு அதில் இருக்கணும். அதே போல் வாழ்நாள் இறுதி வர தன்னுடைய சொந்த காலில் தான் நிற்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய சிம்ம ராசியில் பிறந்தார். உங்களை பொறுத்தவரை ஒரு ஏப்ரல் மாதத்துக்குள்ள சில காரியத்தை சில விஷயத்தை செஞ்சு முடிச்சுக்கிட்டா உங்களுக்கு வருங்காலத்தில் வெற்றிகள் குவியும். ஸோ அந்த விஷயம் என்னென்ன விஷயம் அப்படின்றது தான் இந்த பற்றியில் பார்க்க போகிறோம். பதிவினம் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் இன்ட்ரெஸ்ட் செலவு வச்சுங்க. சிம்ம ராசிக்கு எட்டாம் வீடு மீனம், அந்த எட்டில் தான் குருபோகனம் வந்திருக்கிறாரு. அவர் 2023 பயிற்சி அடைஞ்சி, அதாவது குறிப்பாக ஏப்ரல் மாதம் பயிற்சி அடைஞ்சி மேசத்துக்கு போயிடுறார். ஸோ இப்போது குருவான் 8 ஆட்சி பெற்று நலனில் இருக்கிறார். இவர் டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 4 மட்டும்தான் அந்த மீனத்தில் இருக்க போகிறார். ஸோ 8 ஆட்சி பெற்றக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் சில காரியங்களும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டால் வெற்றி மேல் வெற்றி நிச்சயம் உண்டு. அதே போல் பிரச்சனைகள் முடியக்கூடிய மாதமாக இந்த 4 இருக்க போதும். எப்பேற்பட்ட வம்பு வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு தீர்வு கிடைக்க போதும். சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கு கணவன் வீட்டு வழியில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதத்தை பயன்படுத்திங்க, முடிச்சுக்கிறது நல்லது. அதேபோல் திருமண தடை நீங்கி திருமண யோகம் கிடைக்கும், சரிங்களா? ஸோ அதற்குண்டான வேலைகளை சீக்கிரம் ஆரம்பிச்சுங்க. இந்த சிம்ம ராசிக்கு 5 என்னென்ன தனுசுக்கும் இந்த குருவான் அதிபதி. அப்போ காதல் வெளிப்படையாக வெளியில் தெரிய வரும், அதனால் கல்யாணம் நடக்க வாய்ப்பு உண்டு, காதல் வெற்றி அடையும். அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கு நேரகாலம் சரியாக இருக்குது. மேலும் இந்த குரு பகவான் 5 பார்வையாக அந்த 12 வீடான கடகராசத்தை பார்க்குறாரு. ஸோ வீடு மாற்றம், வேறு வீடு வாங்கிறது, கட்ட வேண்டிய முயற்சி, சொத்து பிரச்சனை இதெல்லாம் செஞ்சு முடிச்சுங்க. அடுத்து இந்த குருவான் நேரடி 7 பார்வை சிம்மத்துக்கு 2 கன்னியை பார்க்குறாரு. ஸோ குடும்பம் உருவாகிவிடும், நான் சொன்ன மாதிரி. ஸோ நிலையான ஒரு குடும்பம் ஏற்பட்டுவிடும், கையில் பண வரவு வரும். சரி, ஒரு பிரச்சனை முடிஞ்சு அந்த பிரச்சனையினால் பண வரவு வரும். அடுத்து குருவோடைய 9 பார்வை விருச்சிகத்தில் பதியுது. ஸோ நான் சொன்ன மாதிரி சிம்மத்திற்கு 4 வீடு, அதனால் வீடு, வண்டி, வாகனம், புதிய ஆபரணம், பொருட்கள் இதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ இதெல்லாமே இந்த 4 நடக்கும். ஸோ இந்த மாதத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த காரியத்தை செய்து முடித்தால் வருங்காலத்தில் வெற்றியும் லாபமும் பண வரவும் நிச்சயம், சரிங்களா? ஸோ வருங்காலத்தில் நிம்மதியாக நீங்கள் வாழலாம். அதனால் இதை தவறாமல் செஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப முயற்சி, நேரம் நல்லா இருக்கின்ற பொழுது நாமும் ஓட வேண்டும், சரிங்களா? ஸோ அந்த ஓடி உழைத்தால் வருங்காலத்தில் நிம்மதியாக அமர்ந்து கொள்ளலாம், சரிங்களா? ஸோ இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.